வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் வந்திருக்கு ப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸ்க்கு வந்து. அதோடைய ஜாதகத்தை ஒன்று ஒன்றா கேட்டுட்டு நிறைய நிறைய கேள்விகள் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் ஆடியன்ஸ், இஃப் எனி ஒன் இஸ் தேர், ஐ டோன்ட் நோ வெதர் யூ ஆர் எனி ஒன் இஸ் தேர், ஐ குட் ஓன்லி சி தட் தெர் இஸ் அ பர்சன் கால்ட் நவீன் ஃப்ரம் பெங்களூர். ஐ டோன்ட் நோ வெதர் நவீன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தமிழ் ஆர் நாட், பட் இன் கேஸ் யூ you could not able to understand, you let me know, we will be doing the video separately for you. Okay, Naveen? Okay. So Naveen's horoscope, June 17, 1989, Bangalore, with the 8:10 p.m. you have given. Okay, so your question is whether I am having a problem in marriage. So நீங்க கேட்ட கேள்வி வந்து உங்களுக்கு தார தோஷம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஜாதகத்தினுடைய அமைப்பை பார்த்துக்கொள்வோம். உங்களுடைய ஜாதகம் வந்து லக்னம், அதாவது உங்களுடைய லக்னம் வந்து தனுசு லக்னம், ராசி வந்து விருச்சிக ராசி, மூன் இஸ் இன் ஸ்கார்பியோ, அண்ட் Venus and Sun is placed in the 7th house. So, and you are born in Shukla Chaturdashi. So, as per the first requirement of relationship and marriage, etc., the Chaturdashi Tithi is a cursed Tithi. In the Chaturdashi, vandu avlo nalla Tithi kadaiyadu. Rendavathu, நான் எப்பவுமே வந்து சொல்லுவேன், ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வந்து ஒரு மூன்று பிளானட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கக்கூடிய பிளானட்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுடைய ஜாதகத்திலையும் அதே மூன்று கிரகங்கள் வந்து பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகமாக இருக்கும். நீங்கள் எங்களுடைய வீடியோ பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ உங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கக்கூடிய முதல் கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அந்த சந்திரன் வந்து எங்கே இருக்கிறாரு, 12th பாவம் என்று சொல்லக்கூடிய பஞ்சனை பாவத்தில் அமர்ந்து முதல் தடையை ஏற்படுத்துகிறார். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு வகையில் நம்ம 12th பாவத்தில் தான் வந்து திருமணத்தை நடத்தி கொடுக்க வேண்டிய அந்த பார்ட்னர் நம்ம முன்னாடி வரணும். அந்த பார்ட்னர்கிட்டயே ஏதோ ஒரு வகையில் எரர் இருக்குன்னு காமிச்சிருச்சு ஜாதகத்தில். ரெண்டாவது, அதற்கப்புறம் வரக்கூடிய ஒரு கிரகம் ராகு, அவங்க வந்து 3rd பாவத்தில் வந்து அமர்ந்து விட்டார். அந்த 3rd பாவத்தில் அமர்ந்தக்கூடிய அந்த இதுவும் பிரச்சனை தான். அது வேற ஒரு விதமான ஒரு 3rd பாவம் அப்படிங்கிற பாவம் வந்து நம்மளுடைய கரேஜ், நம்மளுடைய பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பாவம். அது வந்து இந்த ராகு வந்து உங்களுக்கு தொழில் பாவம் கூட, தொழிலுடைய காரகரும் வந்து உங்களுடைய சாட்டில் பார்த்தீங்கன்னா அதான் ராஜா ராணின்னு சொல்லும் போது உங்களுடைய ராணி ராகு தான். அந்த ராகுவும் அதே பிரச்சனையில் மாட்டிகிட்டு இருக்குது. ரெண்டாவது ஒரு கிரகம் இதில் மாட்டிக்கிட்டு இருந்த கிரகம் அது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒரு மிக முக்கியமான, அதாவது இருக்கிறதுலே மிக மோசமான கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன். அவர் எங்கே இருக்கிறான்னு பார்த்தீங்கன்னா 7th பாவத்திலே உட்கார்ந்து விட்டார். 9th பாவாதிபதி சூரியன், அதாவது உங்களுடைய மனைவியாக வரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் கூட போய் அமர்ந்து 7th பாவத்தில் மிகப்பெரிய ஒரு தோஷத்தை உண்டாக்கி இருக்கிறார். நீங்களே வந்து குறிப்பிட்டு சொன்னீங்க, வெதர் மை ஹாரோஸ்கோப் இஸ் தாரதோஷ ஜாதகா ஆர் நாட். ஐ செட் எஸ், த ஆன்சர் இஸ் எஸ், யூ ஹாவ் அ தாரதோஷ. ஸோ ஃபார் டு கெட் இட் ரெக்டிஃபைட் யூ கேன் கன்சல்ட் மீ ஃபார் யூ டு கெட் த பிளாக்கேட் ரிமோட். தேர் இஸ் அ பிளாக் உங்களுடைய ஜாதகத்தில். அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு 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 பிளாக் வச்சுருக்காங்க. அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கன்சல்டேஷனுக்கு நீங்கள் வருவதற்கு ரெடியாகிறது எல்லாம் என்ன வந்து guruastro20@gmail.com காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது அதனுடைய பிரச்சனையுடைய வீரியத்தை எப்படி குறைப்பது மந்திரங்கள் மூலியமாக அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லி கொடுப்பேன். அதன் மூலியமாக உங்களுடைய ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணிவிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நலமாக இருப்பதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இப்ப நீங்க கேட்ட ஆன்சருக்கு, உங்களுடைய ஜாதகம் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய பிளாக்கேடு உள்ள ஜாதகம். எதற்கு? திருமணத்திற்கும் திருமணத்திற்கான ரிலேஷன்ஷிப்பையும் செய்வதற்கான ஒரு மிகப்பெரிய பிளாக் இருக்குது உங்க ஜாதகத்துல, அது உண்மைதான். அப்ப
நீங்க கேட்ட கேள்விக்கு நான் ஆன்சர் சொல்லிட்டேன். அப்படி உங்களுக்கு அதை ரிமூவ் பண்ணுவதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கான கரெக்ட் மந்திரங்கள் என்ன, அதை எப்படி செய்தால் அந்த அதனுடைய நிவர்த்தி தோஷ நிவர்த்தி ஆகும் என்பதையெல்லாம் இந்த ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ல என்னால சொல்ல முடியாது. அதற்கு நிறைய டைம் செலவழிக்க வேண்டும் என்பதனால நீங்க அதற்கு தனியாக பெய்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வந்து கேட்டுக்கொள்ளுங்க. நன்றி, வணக்கம். சரியா, அடுத்தது ஸ்ரீவித்யா உடுமல்பேட்டில இருந்து கேட்டிருக்காங்க. கல்யாண வாழ்வு, கல்யாணம் எப்போ அப்படின்னு கேட்டிருக்கீங்க ஸ்ரீவித்யா. அப்ப ஸ்ரீவித்யாவுடைய ஜாதகத்துக்கு போவோம். ஸ்ரீவித்யா மேரேஜ், ஸ்ரீவித்யாத்துக்கும் அதே மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு தான் முதல்ல பார்ப்போம். திருமண தடை இருக்குமானால் அந்த திருமண தடையை முதல்ல நம்ம இது பண்ணிக்கணும். அப்படிங்கும் பொழுது அவங்க நமக்கு அதனுடைய பாதிப்பு குறைந்து நமக்கு அதற்கான பலனை கொடுக்கக்கூடும் இல்லையா. ஸோ உங்களுக்கும் அது மாதிரி எதிர்க்கான்னு பார்த்துட்டு இருக்கேன். ஒரு நிமிஷம் இருங்க, எங்கேயோ எழுதியிருக்கேன் உங்களோடத. உங்களுக்கு வந்து லக்னம் வந்து March 10, 1997 போது லக்ன பாவம் வந்து உங்களுக்கு கும்ப லக்னம், ராசி வந்து மீன ராசி, அதுதான் உங்களுடைய ஜாதகம், கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. சரி, சரி. உங்களுக்கும் வந்து நேரடியாக ஜாதகத்துல பிரச்சனை இருக்குங்கிறத காட்டிருச்சு. இதுல தித்தியில வந்து பிரச்சனை இருக்கு. அப்ப ஜாதகத்துல ஒரு தித்தியில பிரச்சனை இருக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு முதல்ல அந்த தித்தியுடைய நிவாரணம் செய்து கொண்டதா அதனுடைய பலனை நம்ம வந்து அனுபவிக்க முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதனுடைய பலனை நம்மள அனுபவிக்க முடியாது. உங்களுடைய ஜாதகத்துல தாரம் யாருன்னு பாத்தீங்கன்னா சூரியன், அந்த ராஜா யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல சூரியன். தாரம் யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். அவங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா எட்டாம் பாவத்துல இருப்பாங்க, ராஜாவும் தாரமும். அப்படி இருக்கும் பட்சத்துல நிறைய தடைகள் உடைய ஜாதகமாக காணப்படுகிறது. அந்த தடையை வந்து பிளாக்கேட் உங்களுக்கும் இருக்குது ஸ்ரீவித்யா. அப்ப அந்த பிளாக்கேட் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முதல்ல நம்ம பிளாக்கேட ரிமூவ் பண்றதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். உங்களுடைய ஜாதகத்துல முதல் தடையை உண்டாக்கக்கூடிய கிரகமாகுது ராகு. ராகு எங்க இருக்கிறான்னு பாத்தீங்கன்னா இந்த தாரத்தினுடைய போய் நேரா உட்கார்ந்துருக்கு. செவ்வாயுடைய போய் காம்பினேஷன்ல ராகு உட்கார்ந்துருக்கு. ஒன்று. ரெண்டாவது கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல வீனஸ். வீனஸ் தான் கரகம், கல்யாணத்திற்கே கரகம். அப்போ அந்த கரகராக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் உங்களுடைய லக்ன பாவத்திலேயே அமர்ந்திருக்கு இருப்பது ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் அதுவும். ரெண்டாவது சனி பகவான் மிக முக்கியமான அடுத்த பிரச்சனை. அவர் போய் எங்க உட்கார்ந்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா நீங்க பிறந்த தித்தியாக இருக்கக்கூடிய துத்தியாலேயே போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த ரெண்டாம் பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்திற்கு பிரச்சனைகள் எங்க வருகிறது, அந்த பிரச்சனைகள் வருது என்ன, குடும்பம் அமைய வேண்டும் இல்லையா. ஒருத்தருக்கு குடும்பம் அமைந்தா தானே திருமணம் ஆகணும். அப்ப அங்கேயே ப்ராப்ளம் இருக்கு. ரெண்டாவது குரு பகவான் வந்து உங்களுடைய 12th பாவத்துல உட்கார்ந்துருக்காரு. ரெண்டாவது திருமணத்தை கொண்டு வரக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன பண்றாரு, உங்களுக்கு அந்த திருமணத்தை கொண்டு வருவதற்கு முன்பாக அவரே வந்து தடையாக உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். யாரு, சனி வந்து தடையாக இருக்கிறார். அப்ப சனி பகவான் வந்து உங்களுக்கு தடையாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஃபேமிலி அமைவதற்கான வாய்ப்பு அவர் கொடுக்க மாட்டேங்கிறார். உங்களுடைய ஃபேமிலியில ஏதோ ஒரு வகையா எரர் இருக்குன்னு காமிக்கிறது ஸ்ரீவித்யா. அப்ப இந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிற பாவம் வந்து நாட் ஓன்லி நம்மளுடைய ரெண்டாம் பாவத்திலேயே எரர்னு காமிச்சிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒன்று உங்களுடைய குடும்பத்துல ஏதோ ஒரு வகையாக பிரச்சனை இருக்க வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் உங்களுடைய திதி, நீங்க பிறந்த அன்னைக்கு வந்த திதியில ரிலேஷன்ஷிப்லயே ஒரு எரர் வருது. ரெண்டாவது உங்களுடைய வாக்கு, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய எஜுகேஷன் இதுல எல்லாம் பிரச்சனை வருமானால் அதுலயும் வந்து திருமண தடைக்கான காரணம். ரெண்டாவது வந்து ஃபேமிலி அண்ட் ஃபேமிலியுடைய ஸ்டேட்டஸ், குடும்பத்தினுடைய குடும்ப பாவத்தின் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டஸ் மூலியமாகவும் குடும்ப கல்யாணத்திற்கான தடை வருவதற்கான வாய்ப்பு. ரெண்டாவது அந்த திருமணத்தை கொண்டு வரக்கூடிய உங்களுக்கு முன்னாடி ஹஸ்பண்டை கொண்டு வந்து நிறுத்தணும் இல்லையா, அந்த நிறுத்த வேண்டிய ஹஸ்பண்ட் வந்து என்ன நிலைமையில் இருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து சனி பகவானாக இருந்து அவரே வந்து தித்தியுடைய லார்ட்லயே இருக்கிறதுனால அவர் வரவே மாட்டேங்கிறாரு. நிறைய வந்து செலவு பண்ணிட்டே இருக்கீங்க, நிறைய செலவு வேற பண்றீங்கன்னு வேற காட்டுது. அந்த திருமணத்திற்காகவும் ரிலேஷன்ஷிப்புக்காகவும் நிறைய வந்து காசு செலவாகுது தவிர அந்த இடத்துல வந்து
செலவுகள் வருகிறது. ஆனா செலவு வந்தாலும் அந்த இடத்துல வந்து ஒரு தீர்வு ஏற்பட மாட்டேங்குது. அப்ப அந்த ஸ்ரீவித்யாவுக்கு அது அந்த ஜாதகத்துல அது ஒரு பிரச்சனை இருக்குங்கிறத காட்டிடுது. ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன தசை நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது, மெர்குரி அதாவது புதனுடைய தசை நடக்குது. புதன் பாத்தீங்கன்னா சுக்கரன் கூட போய் உட்கார்ந்துருக்காரு பாருங்க, லக்ன பாவத்திலே சுக்கரன் கூட உட்கார்ந்துருக்காரு. ஏழாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் கூடயும் உட்கார்ந்துருக்காரு, இவர் கூட எல்லாம் உட்கார்ந்துருக்காரு. வீனஸுக்கும் வீனஸ் கூடயே சேர்ந்து அமர்ந்து விட்டதுனால திருமணத்திற்கான அந்த தடையை உண்டாக்கி கொண்டே இருக்கிறார். ஏன்னா ஒன் ஆஃப் த கிரகம் என்னன்னு சொன்னேன் உங்களுக்கு, சுக்கரன் தானே சொன்னேன். அப்ப அந்த சுக்கரனுக்கான வேலையை காட்டிக்கிட்டு இருக்காரு. ரெண்டாவது என்ன சொன்னேன், அடுத்தது இந்த திருமண பாவத்திற்கு கொடுக்க, இந்த திருமணத்தை கொடுக்க வேண்டிய கிரகம் யாருன்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல ஜூபிட்டர் கொடுக்கணும், ஜூபிட்டர் கொடுக்கணும். ரெண்டாவது செவ்வாய் கொடுக்கணும், ஜூபிட்டர் கொடுக்கணும், செவ்வாய் கொடுக்கணும், சூரியன் கொடுக்கணும். இவங்க மூணு பேர் வந்தா தான் நமக்கு திருமணத்திற்கான ஒரு வாய்ப்பு கூடி வருது. உங்களுடைய ஜாதகத்துல இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ராகு வந்து அந்த நேர் பார்வையாக அந்த பலன் கொடுக்க வேண்டிய பாவத்துல பார்த்து விடுவதனாலும், செவ்வாயும் அதே பார்வையில வந்து பார்ப்பதனாலும் திருமணத்திற்கான வாய்ப்பை வந்து தட்டி விட்டுட்டே இருக்காரு. ஒவ்வொரு வாட்டி வரும் பொழுது ராகு என்ன பண்றாரு, அது திருமணத்திற்கான வாய்ப்பை வந்து தட்டி விட்டுட்டே இருக்காரு. அப்ப அந்த ராகுவுடைய பிரச்சனை ஒண்ணு இருக்குது. அப்ப அதை வந்து நிவர்த்தி செய்துவிட்டு அதற்கான மந்திரங்கள் எல்லாம் ப்ராப்பராக வந்து ஒரு ஜோதிடர்கிட்ட கன்சல்டேஷன் மூலியமாக கேட்டுக்கொண்டு அவர் உங்களுக்கு அவர் மேல நம்பிக்கை வந்து நீங்க கேட்கணும். இந்த மாதிரி அட்வான்ஸா நீங்க, அதாவது ஜாதகத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னு தெரிந்த பிறகு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கரெக்டான ஆளை வந்து அணுகணும். அணுகினாதான் உங்களுக்கு அந்த பிரச்சனைக்கான நிவாரணம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். இல்லைன்னா அப்படியே பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதை தவிர சொல்லிக் கொடுக்க முடியாது. இப்ப நடந்து கொண்டிருக்கும் அந்த தசையில ஜூபிட்டர் வந்து, மெர்குரியும் ஜூபிட்டர் ரெண்டு பேரும் சேர்ந்து தசை நடத்துறாங்க. தசை நடத்தும் பொழுது அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு தனுசு ராசியில கொடுக்கும்போது, தனுசு ராசியில ராகு வந்து பார்வை செய்கிறார், அதே இதுல வந்து செவ்வாய் வந்து பார்வையை செலுத்துகிறார். அதே இடத்துல செவ்வாய் பார்வை வருது, ஆனா ராகு வந்து என்ன பண்றாரு, அதை பிளாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அதுதான் இப்பத்த பிரச்சனை. இப்ப இந்த தசை நடக்க, இந்த தசை எதனால், இந்த மெர்குரி தசை நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு வந்து 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 போகுமே தவிர திருமணத்திற்கான வாய்ப்பு ஃப்ரூட்ஃபுல்லாக அமைவதில்லை. அப்ப இதே தான் நிலைமை வந்து உங்களுக்கு மெர்குரி தசை இருக்கு இல்லையா, மெர்குரியுடைய தசை முடிகிற வரைக்கும் திருமணம் நடந்தாலே அந்த நல்லது கிடையாது ஆக்சுவலா. ஸோ அது வந்து நம்ம உங்களுக்கு நேரடியாக, அதெல்லாம் சில காரியங்கள் எல்லாம் வந்து நம்மளால் நேரடியாக சொல்ல முடியாது. அப்ப ஸ்ரீவித்யா அதை வந்து ஹிண்ட் மூலியமாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சமயம் நமக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு அப்படின்னா, ஏதோ ஒரு வகையில அவர் வந்து பார்த்திருக்காரு அப்படின்னு அர்த்தம். அதை நீங்க புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி நீங்க பேஷண்டோட காத்துக்கொள்ள வேண்டும். அதற்கிடையில வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குமானால் ஒரு ஜோதிடரை அணுகி என்னை அப்படி நல்ல நிவாரணம் செய்து ரெமெடி செய்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் என்னை தொடர்பு கொள்ளலாம். எந்த நேரத்திலையும் உங்களுக்கு நான் ஹெல்ப் செய்வேன். அதற்கு என்னால சமயம், எனக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு இருக்கு, ஆனா சமயம் மட்டும்தான் எனக்கு ப்ராப்ளம், டைம் தான் ப்ராப்ளம். அதனால அந்த டைம் இருக்கு இல்லாதனால காரணத்தினால இப்போதைக்கு நான் வந்து இப்ப என்னுடைய ரிட்டையர்மெண்ட்ல ஆனதுக்கு அப்புறம் மேபி ஐ வில் பி டூயிங் த ஃபுல் ஃப்ரீ சர்வீஸ் பண்ணுவேனா இருக்கும். இப்ப என்னால டைம் கிடைக்காததுனால என்னுடைய டைம் நீங்க எடுத்துக்கணும் அப்படின்னா நீங்க பெய்டு மூலியமாக பண்ணிக்கோங்க இப்போதைக்கு தயவு செய்து. அது மட்டும் தான் என்னால சொல்ல முடியும். ஸ்ரீவித்யாவோட சிஸ்டருக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள் என்ன அப்படின்னா, இந்த டைம்ல கொஞ்சம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா சில நேரத்துல ஜோதிடர்களால ஸ்ட்ரெயிட்டா சொல்ல முடியாது. அப்படி எதனா ஏதோ ஒரு பிரச்சனையை வந்து அவர் பார்த்திருப்பாரு இல்லையா, அந்த புதன் தசை நடக்கும்போது திருமணம் நடக்க கூடாது அப்படிங்கிறது தான் நான் எங்களுடைய ரெக்கமெண்டேஷன். அப்ப அதை தடையை வந்து ராகு உண்டு பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்ப அதையெல்லாம் நம்ம நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் ஒரு ஹிண்ட் உங்களுக்கு, சரியா? அப்போ அது இந்த ராகு பிரீத்தி ஏதாவது பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க. அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணிப்போம். நல்லவராக வரட்டும், நல்ல விதமாக திருமணம் நடக்கட்டும், நல்லவராக வரட்டும். அது வரைக்கும் கொஞ்சம் பெருமையாக காத்திருக்கல. ஏன்னா நம்ம திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலம் பயிர் இல்லையா, நிறைய நாள் போகணும் இல்லையா. அப்ப அதனால அதுக்கு தகுந்த மாதிரி என்னைக்கு நமக்கு வருதோ ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு நம்ம செய்வோம், சரியா? அது வரைக்கும் காத்து. சரி.
அடுத்தது யாரு கேட்டிருக்கா? பிரபு. பிரபு வந்து வித்தியாசமான ஒரு ஜாதகம். அவர் வந்து அவரே வந்து ஜோதிடர். ஆனா அவர் வந்து எங்கிட்ட வந்து கேள்வி கேட்டிருக்காரு, வணக்கம் பிரபு அவர்களே, எப்படி இருக்கீங்க? அப்போ அவருடைய ஜாதகம் வந்து மிதுன லக்னமும் கடக ராசி ஜாதகம். சந்திரன் வந்து ஆயிலி நட்சத்திரத்துல மூன்றாம் பாதத்துல இருக்கிறாரு. 29/12/1958 நீங்க கொடுத்த பிரகாரம் உங்களுடைய அயனாம்சம், எடுத்துக்கொண்ட அயனாம்சம் படி செமினி லக்னமும் கடக ராசியாக வந்திருக்கிறது. சரி, இப்ப நம்ம என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், முதல்ல நீங்க பிறந்த அந்த திதி வந்து உங்களுக்கு நல்ல திதி கிடையாது. நீங்க பிறந்த திதி வந்து என்னதுன்னு தெரியும் இல்லையா உங்களுக்கு? அப்ப அது புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அதற்கான மிக முக்கியமான ஒரு பிளாக் இருக்குதுங்கிறது முதல்ல புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா நீங்களுடைய கேள்வி வந்து பிசினஸ் செய்யலாமான்னு கேட்டிருக்கீங்க, கரெக்டா? அப்ப பிசினஸ் செய்யணும் அப்படின்னா அந்த பிசினஸுக்கான காரகம் நல்ல நிலைமையில இருக்கணும். அவர் எங்க இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அவர் நல்ல நிலைமையில வேற இருக்கணும். இது ரெண்டு பேருமே நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நம்ம அந்த தொழிலில் இறங்குவதோ அதற்கான முயற்சிகளை எடுப்பதோ எல்லாம் செய்ய முடியும். அப்படி இல்லாத பட்சத்துல வந்து நம்மளால அதை செய்ய முடியாது. உங்களுடைய இதுல வந்து அந்த தொழிலுக்கு உந்துதலாக இருக்கக்கூடிய கிரகம் வந்து மெர்குரி. மெர்குரி தான் உங்களை அந்த தூண்டுதலுக்கு உண்டு பண்ணுது. உங்களுடைய ராஜா வந்து சுக்கிரன். நேற்றுக்கு தான் ஒரு வீடியோ வந்து சுக்கிரன் ராஜாவாக இருந்தால் இந்த ஒரு வீடியோ போட்டிருக்கேன், போய் பாருங்க. உங்களுடைய ராஜாவும் சுக்கிரனாக இருந்ததுனால உங்களுக்கும் வந்து திருமணம், ரிலேஷன்ஷிப் இதுல எல்லாம் பெரிய பிரச்சனைகளை கவுண்டர் பண்ண வேண்டி வரும். அப்ப அதையெல்லாம் நீங்க கவுண்டர் பண்ணி வந்திருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா உங்களுடைய ராஜாக்கு அதெல்லாம் கவுண்டர் பண்ணி தானே ஆகணும், வேற வழி இல்லை. சரி, ரெண்டாவது இந்த ராஜாக்கான மிக முக்கியமான வேலையில ஒண்ணு நேத்திக்கு தான் சொல்லியிருப்பேன், எங்க ராஜா இருக்கோ அங்கதான் வந்து கர்மாக்கள் ஜாஸ்தி செய்யணும் அப்படின்ட்டு. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல சுக்கிரனுக்கு கூட சூரியன் இருக்கு, சூரியன் கூட வந்து சனி பகவான் இருக்கிறதுனால புத்திரனுக்கும் பிதாவுக்கும் நிறைய நிறைய கர்மாக்களை செய்யக்கூடிய ஒரு கிரகம். ரெண்டாவது சுக்கிரனே அங்க வந்து விட்டதுனால ஒன்று மனைவிக்கு கர்மாக்களை செய்யக்கூடிய நிறைய கர்மாக்களை செய்ய வேண்டிய ஒரு கிரகமாகவும் அதே சுக்கிரன் தான் வருகிறார். ஏழாம் பாவத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கு பிசினஸ் பண்ண வேண்டும் என்று ஓயாத ஒரு வேட்கை. ஆனா பிசினஸுக்குன்னு ஒரு காரகர் இருக்கார் இல்லையா, அந்த காரகர் நல்ல நிலைமையில் இருந்தால்தான் ஜாதகத்தில் அதற்கான வெற்றி வாகையை நம்ம சூட முடியும். அப்படி வெற்றி வாகை அடைய வேண்டும் என்றால் அந்த பர்டிகுலர் புதன் வந்து நல்ல நிலைமையில் இருந்தால் தான் அதற்கான சக்சஸை நம்ம அனுபவிக்க முடியும். உங்களுடைய ஜாதகத்துல பிசினஸ் தூண்டி விட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். ஆனா அவர் தூண்டிக்கிட்டே இருக்காரு. ஆனா எந்த இடத்துல வந்து நமக்கு லாபங்கள் வர வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த கிரகம் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நம்மளுடைய ஜாதக ரீதியாக நம்ம அதை செய்ய முடியும். உங்களுடைய ஜாதகத்துல அதற்கான முக்கியமான கிரகம், அதாவது ஜோதிடத்திற்கு மிக முக்கியமான கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுடைய ஜாதகத்துல மிகப்பெரிய பிளாக்கேட்ல மாட்டிக்கிட்டு இருக்காரு. அப்ப அந்த பிளாக்கேடை முதல்ல மாத்திக்கிட்டு தான் தொழிலில் இறங்க வேண்டும் என்பது குறிக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது உங்களுடைய ஜாதகப்படி பிசினஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரூட்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு இது கிடையாது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து அட்வைஸ் கொடுப்பதற்கும் கன்சல்டேஷன் பண்ணுவதற்கு மட்டுமே உங்களுக்கு கடவுள் வந்து ஓகேன்னு சொல்லியிருக்காரு. மற்றபடி ஏதாவது பண்ண நினைத்தீங்கன்னா, அதாவது சொந்தமாக ஆஃபீஸ் போட்டு தொழிலாக செய்ய ஜோதிடத்தை செஞ்சீங்கன்னா முன்னுக்கு வர முடியாது. ஒரு சர்வீஸாகத்தான் செய்யணும். அப்போ கொடுக்கறத வாங்கிட்டு இருக்கணுங்கிற மாதிரி ஒரு ஒரு இது இருக்குது, காணப்படுகிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த நம்ம வந்து சொந்தமாக தொழில் செய்ய வேண்டும் என்றால் அந்த தொழிலுக்கான கிரகம் வந்து கரெக்டான இடத்துல வந்து அமரணும். உங்களுடைய இதுல வந்து அதுக்கான கிரகம் வந்து அந்த இடத்துல அமரல அப்படிங்கும் போது பிசினஸ் நமக்கு சூட்டபிள் கிடையாது. ஏன்னா அதுக்கான டாக்டிக்ஸும் அதுக்கான ஸ்கில்லும் உங்ககிட்ட இல்லை. அப்ப அந்த ஸ்கில்ல கொடுக்க வேண்டிய கிரகமாக இருக்கக்கூடிய புதன் உங்களுக்கு ஜோதிடத்தில் ஆர்வத்தை கொடுத்தாலும் அதற்கான பலனை, அதாவது லாபத்தை செய்ய விடாமல் பிரச்சனையில் இருக்கிறதுனாலையும் உங்களுக்கு ஜோதிடத்தை வந்து ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் ஆகவும் ஒரு கன்சல்டிங் மூலியமாக தான் செய்யணுமே தவிர ஆஃபீஸ் எல்லாம் போட்டு பிசினஸ் மாதிரி பண்ணினீங்கன்னா அதற்கான வெற்றி வாகை கொடுக்க ஆன சந்தர்ப்பம் மிக குறைவு.
அப்ப அதை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து இந்த புதனுக்கு நிவர்த்தி செய்து கொள்ளணும். இதுக்கு என்ன பிளாக்கேடுன்னு, இன்னைக்கு வந்து ஜோதிடம் நிறைய பேர் பாக்குறாங்க, ஆனா பஞ்சாங்க முறைப்படி பார்க்கக்கூடிய ஜோதிடர்கள் வந்து தமிழ்நாட்டிலேன்னு கவுண்ட் பண்ணீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் தான் இருப்பாங்க. அதுல மிக முக்கியமான இருக்கக்கூடிய நான் வந்து பஞ்சாங்கத்தை கரைச்சி குடிச்சு ஜூஸா உள்ள விட்டுட்டு இருக்கேன். அப்ப உங்களுடைய ஜாதகத்துல அந்த பஞ்சாங்கத்துல மிகப்பெரிய ஒரு ஒரு ப்ராப்ளம் காணப்படுகிறது உங்களுடைய ஜாதகத்துல. அதை நிவர்த்தி செஞ்சீங்கன்னா தான் பிசினஸ்ல நம்ம முன்னுக்கு வர முடியும். அதற்கு மிக முக்கியமாக ஜோதிடத்திற்கு காரகத்துவம் பெற்ற அந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கனால அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்து கொண்டு தான் அதை அடுத்தது செய்ய முடியும். அதை நிவர்த்தி செய்வதற்கு உங்களுக்கு என்னுடைய ஜாதகத்தை மறுபடியும் நல்லா அனலைஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ரெமடியை நான் சொல்லி அதை நீங்க ஓகேன்னு சொல்லி நீங்க பண்ணும் பொழுதுதான் அந்த பிளாக்கேட் எல்லாம் ரிமூவ் பண்ணி நீங்க உங்களுக்கு அந்த தொழில வாகை சூட முடியும். ஓகேவா? நன்றி, வணக்கம். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தது நந்தகுமார். நந்தகுமாருக்கு வந்து என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா, நந்தகுமார் வந்து எங்க இருக்கிறார் நந்தகுமார்? நந்தகுமார், நந்தகுமாருடைய வந்து வந்து June 1, 1996 11-15 அப்படின்னு கேட்டிருக்கீங்க. உங்களுடைய ஜாதகம் வந்து சிம்ம லக்னமும் விருச்சக ராசியும் பெற்ற ஜாதகம். சரி, அப்ப எடுத்த உடனே உங்களுக்கு மூன்று கிரகங்கள் பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக வரும், ஒவ்வொருத்தருக்கும் வரும் இல்லையா? அப்ப உங்களுடைய கிரகமும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் உங்களுக்கு திதி தோஷ ஜாதகம். அந்த அதனால பிறக்கும் பொழுது உங்களுக்கு எட்டாம் பாவத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்து இருப்பது மிகப்பெரிய கொடிய பலன்களை அளிக்கக்கூடும். இப்ப எட்டாம் பாவம் அப்படிங்கிற பாவம் தான் வந்து நமக்கு டிசீஸ் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு பாவமும், அதே இடத்துல நமக்கு பிரச்சனைகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய பாவமும், சங்கடங்களை கொடுக்கக்கூடிய பாவமும் அதே எட்டாம் பாவத்துல வரக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்துல கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு. அப்ப அந்த சனி பகவான் பாதிக்கும் பொழுது ஏதாவது ஒரு வகையில நமக்கு வந்து நோய் வாய்ப்பட்டோம் அப்படின்னா அதை குணப்படுத்தி வருவதற்கு ரொம்ப டைம் ஆகும். ஏன்னா சனி பகவான் வந்து குணமடைய விடவே மாட்டாரு. அப்படி குணமடையக்கூடிய அந்த இடத்துல வந்து சனி பகவான் உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால அது எட்டாம் பாவமாகவும் இருக்கிறதுனால ரொம்ப நாள் இழுத்து கொண்டு போகக்கூடிய ஒரு வியாதி வந்துச்சு அப்படின்னா அத்தனை மாதிரி வரும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல இப்ப நான் வந்து சில ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் ஃபேஸ் பண்றேன், அதற்கு என்ன அப்படிங்கிறது கேட்டிருக்கீங்க. அதற்கு மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னா, உங்களுடைய லக்னாதிபதி சூரியன் வந்து ரோகஸ்தானத்தின் ஆரூடம் பெற்று ரிஷப ராசியில் உட்கார்ந்திருப்பது தான் அதற்கான முக்கியமான காரணம். அந்த சூரியன் வந்து மிக வலிமையாக அடைந்து பத்தாம் பாவத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த ரோகத்தினுடைய வலு வந்து ஜாஸ்தியாக இருக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லக்னத்திலிருந்து ரெண்டாம் பாவத்தை வந்து ஜூபிட்டர், குரு, சுக்கிரன், சனி பகவான் எல்லாம் பார்வை வேற செய்வதனால உங்களுக்கு பிரச்சனைகள் என்று வரும் பொழுது அந்த பிரச்சனைகள் வந்து நீங்க வந்து முதல்ல வந்து தேக ஆரோக்கியத்தை நீங்களே நல்லா நல்ல நிலைமையில பார்த்து கொள்ள வேண்டும், உங்களைத்தானே நீங்களே பார்த்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு இன்னொன்னு நான் சொல்லக்கூடிய அறிவுரை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல இருந்தே பார்த்தோம்னா நீங்க வந்து உடல் பருமன் வருவதற்காக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த உடல் பருமனே வந்து நம்மளுடைய ஹெல்த்துக்கு வந்து அவ்வளவு அட்வைசபிள் கிடையாது. உங்களுடைய பாடியில உங்களுக்கு உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தின்னு ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது. அப்படி ஜோதிட சாஸ்திரம் சொல்லும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்? அப்ப அந்த அந்த குண்டாக இருப்பதற்கு நம்ம என்னெல்லாம் செய்ய வேண்டாமோ அதெல்லாம் செய்யணும். ரெண்டாவது, ஜாதகத்துல மசில் வந்து சரியில்லை, அந்த மசில் வந்து நம்ம பார்த்துக்கொள்ளணும். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்துல ரத்த தோஷம் வேற இருக்கு. ரத்த தோஷம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீர் சம்பந்தமான அந்த மாதிரி பிரச்சனைகள். ரெண்டாவது, சுக்கிரனும் பாதிக்கப்பட்டிருக்கு. சுக்கிரன் தான் ஒரு ஜாதகத்திற்கு இம்யூனிட்டி பவரை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அவரே வந்து அந்த விந்து அணுக்களுக்கும் அவரே வந்து அதிபதியாகனால இது ரெண்டையும் பாதிப்படை செய்கிறார். ரெண்டாவது, உங்களுடைய ஜாதகத்தை நான் முன்றே குறிப்பிட்ட மாதிரி உங்களுக்கு உடல் பருமனை வந்து நீங்க கண்டிப்பாக குறைக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த ஃபேட், நம்மளுடைய கொழுப்பு, உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்பு இருக்கு இல்லையா, அந்த கொழுப்பு மூலியமாகவும் உங்களுக்கு உடல் பருமன் வருவதற்கான வாய்ப்பு ஜாஸ்தி. ரெண்டாவது, உங்களுக்கு மசில்ஸ், இந்த மாதிரி மசில்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது உங்களுடைய பாடியை பார்த்தீங்கன்னா பல பிரச்சனைகள் வரக்கூடிய பாடியாக இருக்கிறது. ரெண்டாவது, ரத்த தோஷம்னு சொன்னேன் இல்லையா, அந்த ரத்த தோஷத்தினுடைய ஜாதகம் கூட உங்களுடைய ஜாதகம். அப்ப
அந்த ரெண்டாம் பாவம் அப்படிங்கிறது அந்த ஸ்கின்னு தோல் சம்பந்தமாகவும் இரத்த சம்பந்தமாகவும் இருக்கக்கூடிய இடங்களை எல்லாம் நீங்க வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கொள்ள வேண்டும் என்பதை ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. அப்ப ரத்த தோஷம் வேற இருக்குன்னு சொல்லிட்டேன்னா அந்த ரத்த தோஷத்தை என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா. அப்ப அந்த பிளட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும் பொழுது தன்னைத்தானே நம்ம வந்து நம்ம எப்படி அதை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து வைத்துக் கொண்டு அதை படி செய்ய வேண்டும். ரெண்டாவது நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு திதி தோஷ ஜாதகம் இருந்து அதே வந்து சனி பகவான் எட்டாம் இடத்துல இருப்பதுனால உங்களுக்கு அதை நிவர்த்தி செய்து கொள்ளக்கூடிய மிக முக்கியமான கடமை இருக்கிறது. ரெண்டாவது உங்களுடைய சூரியன் வந்து ரோகஸ்தானம் பெற்று பயங்கரமான ஒரு பலம் பெற்று ஒரு சூரியனாக ரோகஸ்தானத்தில் இருப்பது அவ்வளவு நல்ல ஒரு நிலை கிடையாது. அப்படி பஞ்சாங்கத்தின் மூலியமாக நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல சொல்லும் பொழுது உங்களுக்கு அதற்கான என்னங்கிறது உங்களுக்கு பலன் கிளியராக தெரிந்துவிடும். அடுத்தது நீங்க கேட்டீங்க என்னுடைய இது வந்து இப்ப எப்படி அந்த நோய் வாய்ப்பிட்டிருந்து மீண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்டீங்க. அடுத்து மீண்டு வருவதற்கு வாய்ப்புகள் ரொம்ப வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா ரெண்டாம் பாவத்தினுடைய அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுடைய தசையை நடத்துகிறார். அந்த புசை அந்த புதனே வந்து செவ்வாய் கூட சேர்ந்து இரத்த தோஷத்தில் இருக்கிறதுனால இந்த ஒரு பிரச்சனை பிடிச்ச ஒரு தசை தான் ஆக்சுவலா. ரெண்டாவது அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் வந்து ஒரு தசையை கண்டுபிடிச்சிருக்காரு நம்ம அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா. அந்த தசையிலையும் உங்களுடைய இது வந்து மறைந்து காணப்படுகிறது. உங்களுடைய சந்திரன் வந்து மறைந்து காணப்படுகிறார் விருச்சிகத்துல. அப்ப அதுவே வந்து உங்களுடைய சரீரமே வந்து இப்ப பாடியே வந்து ஏதோ ஒரு வகையில நலிவடைந்து கொள்கிறது. உங்களை குறித்து மக்களை வந்து பேச ஆரம்பித்து விட்டார்கள். என்ன அப்படின்னா நோய் வாய்ப்பட்ட ஒரு மனிதர் அப்படிங்கிறது பேச ஆரம்பித்து விட்டார்கள். அது நல்ல ஒரு நிலைமை இல்லை. ரெண்டாவது வந்து இந்த சுக்கிரன் இருக்கும் அந்த இடம் பாத்தீங்கன்னா அந்த இடமே வந்து பிரச்சனை உரிய இடமாக இருக்கு. அப்ப அந்த பிரச்சனை பிடிக்கூடிய இடமாக இருப்பதுனால அது அந்த சுக்கரனுக்கும் இம்யூனிட்டி பவர் அவர் தான். அதையே வந்து பிரச்சனையில போய் மாட்டிட்டு இருக்கிறனாலையும் உங்களுடைய ஜாதகம் வந்து கொஞ்சம் நல்லா அனலைஸ் பண்ணி நல்ல ரெமடிகளை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதகம் ஆக்சுவலா. உங்களுக்கு சிவியர் ரெமடிஸ் கொடுக்கணும். அப்போ அதை கொடுப்பதற்கு ப்ராப்பராக வந்து கன்சல்டேஷன் பெற்றுக்கொண்டுதான் செய்ய முடியும். உங்களுடைய ஜாதகத்துல என்னெல்லாம் பிரச்சனைங்கிறத மட்டும் நான் அனலைஸ் பண்ணி சொன்னேன். இப்ப வந்திருக்கிற அந்த தசையானது அஸ்ட்ரோ ஸ்ரீகிருஷ்ணன் தசை வந்து உங்களுக்கு அவ்வளவு எளிமையாக அதாவது குணமடைய வேண்டும் என்று ஆவல் ஜாஸ்தியாக இருக்கிறது. அந்த ரத்த தோஷத்திலிருந்து எப்படியாவது நான் மீண்டு வர வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ரெண்டாவது உங்களுக்கு ரோகத்தை குறித்து ஆல்ரெடி உங்களுக்கு அதை குறித்தான போதம் வந்து விட்டது. எப்படியாவது நம்ம அதுல இருந்து வெளியில வர வேண்டும், என்னெல்லாம் செய்து வெளியில வரணும் அப்படிங்கறதெல்லாம் நீங்க தெரிந்து வைத்துக் கொண்டீர்கள் ஆல்ரெடி. அப்படி இருக்கும் பட்சத்துல உங்களுடைய ஒரே நோக்கம் என்னவாக இருக்கும் என்றால் இந்த ரோகத்திலிருந்து நம்ம எப்படி விடுபடுது. உங்களுடைய ஜாதகத்துல ரோகம் வந்து ரொம்ப வீரிய ரோகமாக இருக்கிறதுனால உங்களுடைய பாடியை நீங்க காத்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது உடல் பருமன் ஃபேட், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய ஃபேட், உங்களுடைய பாடியில் இருக்கக்கூடிய வீரியம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது. விந்து அணுக்களும் ரொம்ப மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய ஜாதகத்தில் நான் சொன்ன மாதிரி மசில்ஸ் எல்லாமும் ரொம்ப வீக்காக இருப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அடுத்தது ரத்த தோஷம் என்று சொல்லக்கூடிய ரத்த தோஷம் உங்களுடைய ஜாதகத்தில் இருப்பதனாலையும் அதையெல்லாம் நம்ம பாடி வெல்த், எங்க அப்பா வந்து அடிக்கடி சொல்லுவார் ஹெல்த் இஸ் வெல்த் அப்படிப்பாரு. அப்போ அது குறித்து உங்களுக்கான போதம் கொடுப்பதற்காக ஒரு எங்களுடைய பிரார்த்தனையும் இந்த பார்த்து கொண்டிருக்கிற அத்தரை நல்ல உள்ளங்களும் உங்களுக்கு வேண்டி பிரார்த்திக்கும். நீங்கள் சீக்கிரம் அதிலிருந்து நலமடைய வாழ்த்துக்கள். மற்றபடி உங்களுக்கு இது எப்படி நிவர்த்தி செய்ய வேண்டும் என்பதை குறித்து உங்களுக்கு உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் எடுத்து ரெடியாக சொல்லி என்னை கன்சல்ட் பண்ண வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் என்னை கான்டாக்ட் செய்யலாம். என்னுடைய இமெயில் ஐடி guruastro20@gmail.com. அதுல கேட்டுக்கிட்டீங்கன்னா நான் வந்து பதில் சொல்றேன். ஏன்னா இதெல்லாம் வந்து ஃபர்தராக அனலைஸ் பண்ணக்கூடிய ஜாதகம். நீங்க பிறந்திருக்கிற அந்த பௌர்ணிமான்னு ஒரு உங்க அம்மாக்கெல்லாம் நான் இருக்கும் பௌர்ணமி திதியில பிறந்திருப்பீங்க. எடுத்த உடனே பௌர்ணமியில பிறந்தோடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஏன்னா ஜாதகம் வந்து திதி தோஷ ஜாதகம். அப்ப அதை வந்து முதல்ல நம்ம தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கான பிரச்சனைகளும் பரிகாரங்களும் நம்ம செய்து கொண்டாதான் நம்மளுடைய வாழ்க்கை நல்ல முறையில் அமையும். ஓகேவா? நன்றி, வணக்கம். இந்த மாதிரி ஜோதிடம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்க மாட்டாங்க உங்களுக்கு. ஏன்னா எனக்கு தெரியும் எவ்வளவு பேர் அந்த பஞ்சாங்கத்தை குறித்து அறிவும் அந்த பஞ்சாங்கத்தின் மூலியமாக ஜோதிடம் சொல்லக்கூடிய நண்பர்கள் எவ்வளவு பேர் இன்னைக்கு இருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் மீண்டும் மீண்டும் என்னுடைய சேனல்ல வந்து இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் மாதிரி எந்த இம்பார்ட்டன்ஸும் இருக்க முடியாதுன்னு நான் அழுத்தி சொல்வதற்கு காரணம் அதுவே. அப்ப இந்த டைம்ல வந்து ரோக நிவாரணத்தை குறித்து எப்படி நம்ம ரோகத்திலிருந்து வெளியில வருவது, அந்த ரோகத்தை எப்படி குறைத்து கொள்வது அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம பார்த்து கொள்ளணும் மிஸ்டர்
உங்களுடைய பேர் என்ன? நந்தகுமார். இப்போ உங்களை குறித்து எனக்கு கவலை வந்து விட்டது. ஆனால் என்ன செய்வது, நோய் வந்திருக்கும் பொழுது அதைத்தானே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க முடியும். அப்போ சில இமிடியேட்டாக வந்து உங்களுக்கு வந்து ஆதித்ய ஹிருதயம் சொல்லுங்க. அது சூரியன் வந்து உங்களுடைய ரோகத்தினுடைய அதிபதியே அவர் தான் இருக்காரு. அப்போ சூரியனை மட்டுமே நம்ம பிரார்த்திக்க, உங்களுடைய ஜாதகத்தில் சூரியனையே நீங்கள் பெரிய ஒரு கடவுளாக நம்பலாம். நீங்கள் சூரியனையே வந்து டெய்லி வந்து என்ன எனக்கு வேண்டிய ஹெல்த்தை கொடுங்க கொடுங்கன்னு நீங்கள் கேளுங்க. அப்போ சூரியன் மாதிரி ஒரு ஹெல்த் சிக்னிஃபிகேட்டர் வேறு யாருமே இல்லை. அப்போ சூரியனை தான் நீங்கள் வந்து மிக மிக தூய்மையாக அவர் வழிபட வேண்டும். அப்போ அதை செய்து கொள்ளுங்கள். அப்புறம் அதையெல்லாம் செய்துட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய ரோகம் உங்களுடைய ரோகத்தை ஃபர்ஸ்ட் என்ன எதனால் அந்த ரோகம் வந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்க. ஒன்று உங்களுடைய ஜாதகத்தில் திதி தோஷம் மிக கடுமையாக இருக்கக்கூடிய திதி தோஷ ஜாதகம். மற்றவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, பௌர்ணமி அப்படின்னா சூப்பர் அப்படிம்பாங்க. இப்போ உங்களுடைய கேஸில் ரிவர்ஸாக சொல்கிறேன், ரொம்ப மோசம் இது உங்களுடைய ஜாதகத்தில். ரெண்டாவது அந்த பிறந்த உடனே ஹெல்த்துக்கு ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இந்த ஜாதகத்துக்கு முதல்லயே எழுதி வச்சுட்டாரு இறைவன். இப்போ இல்லை, முன்னாடி எழுதி வச்சுட்டாரு. இப்போ ஜஸ்ட் எக்ஸிக்யூஷன் மட்டும் தான் பண்ணுறாரு. அப்போ நம்ம என்ன பண்ணணும் இந்த டைமில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வந்து நம்மளுடைய இன்ஹரண்ட் வீக்னஸை புரிந்து கொண்டு கரெக்டான ஆள்கிட்ட போய் ரெமெடி எடுத்துக்கணும். அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எடுக்காததுனால தான் இவ்வளோ பிரச்சனைகளும் மக்களுக்கெல்லாம் வருது. அப்போ அந்த ரெமெடி அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்துக்கொள்ளணும் எல்லாரும். அவரவர்களுடைய ஜாதகத்தில் பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவரவர்கள் ரெமெடி எடுத்துக்கிட்டோம்னா பிரச்சனையே வராதே. சரி, அடுத்த ஜாதகத்துக்கு போயிடுவேன். அடுத்தது லோகநாதன். ஓகே, லோகநாதனுடைய ஜாதகம் June 8, 1983 8:30 லால்குடின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ அவருடைய ஜாதகத்துல ஜெமினி அதாவது மிதுன லக்னம் மேஷ ராசி வந்திருக்காங்க அவருக்கு. அப்ப மேஷ ராசி இவங்க ரெண்டு பேரும் வந்தாச்சு. உங்களுடைய ஜாதகத்திலையும் முதல்லயே வந்து ஏதாவது மிக முக்கியமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு பார்க்கும் பொழுது சரி, நீங்க கேட்ட கேள்வி வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் பைனரி ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்னு சொல்லியிருந்தீங்க. அப்போ எடுத்த உடனே நம்ம புரிந்து கொள்வது ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிறது தான் உங்களுடைய க்வெஸ்சன். அப்போ அந்த ஸ்பெகுலேஷனுக்கு உங்களுடைய ஜாதகம் சூட்டபுளா அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய ஜாதகத்துல ராஜாவும் முதல்ல பார்த்துக்கொள்வோம். ராஜா உங்களுடைய ஜாதகத்துல மெர்குரி. அந்த மெர்குரி உட்கார்ந்திருக்கிற இடம் லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய 11 பாவத்துல 2 பாவத்தின் அதிபதி சந்திரன் கூட போய் உட்கார்ந்துருக்கு. அப்ப என்னுடைய சேனல்ல அடிக்கடி நான் சொல்லிக்கிட்டு இருக்கிற 3 பிளானட் வந்து நமக்கு எப்பவுமே ஒவ்வொரு ஜாதகத்திலையும் சில பிரச்சனைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் இருக்கும். உங்களுடைய ஜாதகத்துல முதல் தடையை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான். அவர் எங்க இருக்காருன்னு பாத்தீங்கன்னா 5 பாவத்துல இருக்கக்கூடிய ஸ்பெகுலேஷன் அப்படிங்கிற அந்த ஸ்டாக் ட்ரேடிங்லேயே போய் உட்காந்துருக்காரு. அதுவும் உச்சநிலை அடைந்து உட்காந்துருக்கனால முதல் தடையும் ஸ்ட்ரகிளும் அதுல காட்டுது. ரெண்டாவது சூரியன், அவர் எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா 12 வியாய பாவம் லாஸ் பாவத்துல போய் உட்காந்துருக்காரு. யாரு கூட? 11 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் கூட. அடுத்தது சூரியன் வந்து மரணகாரக ஸ்தானம் அடைந்து விட்டார் வேற. அப்படி சூரியனே வந்து மரணகாரக ஸ்தானம் அடையும் பொழுது அந்த புதுசாக இருக்கக்கூடிய முயற்சிகளவோ சொந்தமாக பிசினஸ் செய்யவோ செய்யக்கூடாது என்பதுதான். 11 பாவத்துக்குரிய சேர்ந்து உட்கார்ந்ததால அந்த 11 பாவத்தினுடைய 11 பாவாதிபதி கூட உட்கார்ந்ததுனாலையும் அது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்கு கொண்டு போயிருச்சு, கொண்டு போகும். அடுத்தது இதற்கும் அருமையாக ஒரு கிரகம் வந்து ரொம்ப பிரச்சனைக்கு மூத்ததாக இருக்கக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்துல ஜூபிட்டர். குரு பகவான் ஒரு ஜாதகத்துல வந்து பிரச்சனையாக இருக்கும் என்றால் ஃபினான்ஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்ல காலே எடுத்து வைக்க கூடாதுங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அப்போ உங்களுடைய ஜாதகத்துல அந்த குரு பகவானே வந்து பிரச்சனைக்கு மிக பிரச்சனைக்குரிய கிரகமாகவும், உங்களுடைய ஜாதகம் இதுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு திதி தோஷ ஜாதகமும், அந்த திதிக்கு திதி தோஷத்தின் காரண காரகர் யாருன்னு கேட்டீங்கன்னா புதன். அந்த புதன் வந்து அந்த நம்மளுடைய பிசினஸ் செய்யவும் வாணிகம் ட்ரேட் அண்ட் காமர்ஸ் செய்யக்கூடிய கிரகமும், அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து 11 பாவத்துல உட்கார்ந்து கொண்டு 2 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் கூட அவர் போய் சேர்ந்து உட்கார்ந்துட்டு இருந்ததுனாலையும், அதுவே உங்களுடைய ராஜாவாக இருக்கிறனாலையும், நீங்க செய்த மிகப்பெரிய பிரச்சனையில ஒண்ணு வந்து அதுலதான் இன்கம் வர வேண்டும் என்று நினைத்து காலில் இறங்கும் பொழுது
அதே புதன் புதன் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா மிக மிக அதிகமாக பிரச்சனைகளை கொண்டு வந்து விட்டுருவாரு. அப்ப 11 பாவத்துக்கு வேண்டி நீங்க முயற்சி செய்து ரிசல்ட் கிடைத்தது 12 பாவம் என்று சொல்லக்கூடிய லாஸ்ல போய் ரிசல்ட் முடிஞ்சிருச்சு. அப்படி பண்ணும்போது அதற்கான இது என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த திதி தோஷத்தை நிவாரணம் செய்து கொள்ள வேண்டும். அப்படி நிவாரணம் செய்வதற்கு அதுக்கான வழிமுறைகளை நம்ம கண்டுபிடிச்சு அதற்கான இதை செய்யும்போது தான் நம்ம அதுலேருந்து வெளியில வர முடியும். அப்போ உங்களுக்கு 5 பாவம் என்று சொல்லக்கூடிய பாவத்துல பிரச்சனைகள் காணப்படுகிறது. 2 பாவமாக இருக்கக்கூடிய தனத்திலையும் ப்ராப்ளம்ஸ் இருக்கு உங்களுடைய ஜாதகத்துல. பாகியத்திலையும் பிரச்சனைகள் இருக்கிறது. அப்படி லாபத்திலையும் பிரச்சனைகள் இருக்கும் பொழுது இந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் சில சில பரிகாரங்களை செய்து கொண்டு அந்த பரிகாரங்கள் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை நிவர்த்தி செய்து கொண்டால் மட்டுமே உங்களுடைய ஜாதகத்துல பிரச்சனைகள் எல்லாம் முடிந்து நிவர்த்தி ஆக முடியும். இன்னொன்று, பஞ்சாங்கத்துல மிக முக்கியமாக இருக்கக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய திதி வந்து எல்லாருமே வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பீங்க திதி அப்படின்னா நம்ம வந்து வேற ஏதோ காரியங்களுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. திதி தான் ஒருத்தனுடைய மனிதர்ல எவ்வளவு ப்ராஸ்பெரிட்டி ஒரு மனிதருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா திதி தான். அந்த திதி நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே ஒரு ஜாதகர் வந்து அவரவருக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அவர்களால வளர்ச்சியை காண முடியும். உங்களுடைய ஜாதகத்துல அந்த திதியே வந்து மோசமாக அமர்ந்து 11 பாவத்தில் இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை மறைத்து விட்டது டோட்டலா. 2, இந்த 11 பாவத்துல வந்து அமர்ந்திருக்கும் இந்த 2 பாவாதிபதி என்ன பண்ணாருன்னா பேங்க் பேலன்ஸையும் வந்து கை வச்சுட்டு போயிட்டாருங்கிறது தான் உண்மை. அப்ப இந்த ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் அப்படிங்கறதெல்லாம் அந்த ஸ்பெகுலேஷனாக இருக்கக்கூடிய அந்த ஸ்பெகுலேஷன் சனி பகவான் உச்சம் அடைந்து காணப்பட்டு அந்த சனி பகவான் அந்த உச்சத்துல வந்து ஸ்ட்ரகிளையும் கொடுப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. 2, நம்ம வந்து பணம் பாவத்துக்குரிய சிக்னிபிகேட்டராக இருக்கக்கூடிய ஜூபிட்டர் உங்களுடைய ஜாதகத்துல மிக கடுமையாக பாதிக்கப்பட்டு அமர்ந்திருக்குது. எங்க 6 பாவத்துல அது கொண்டு போய் எங்க விட்டுரும் அப்படின்னா வழக்கு வியாஜங்கள் லோன்ஸ்ல எல்லாம் கொண்டு போய் சேர்த்து விட்டுரும் நம்மள. அப்ப அது வந்து கரெக்டான அமைப்பு கிடையாது. அப்ப வந்து ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஜாதகத்துல நம்ம வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம கொண்டு போய் ரிப்பேருக்கு விடுவோம். அது மாதிரி உங்களுடைய ஜாதகத்துல கண்டிப்பாக ரிப்பேருக்கு விட்டுதான் எடுக்கணும் வண்டியை. அப்ப ரிப்பேருக்கு ரிப்பேரை விட்டுட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்க வண்டி எடுத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா வண்டியில பிரச்சனைகள் வந்துகிட்டே தான் இருக்கும். இப்ப நடந்து கொண்டிருக்கிற தசை என்னன்னு பாத்தீங்கன்னா மார்ஸுடைய தசை, செவ்வாயுடைய தசை. அப்ப செவ்வாயுடைய தசை எங்க போய், செவ்வாய் வந்து 12 இடத்துல இருந்து 12 இடத்தினுடைய கூட்டுகாரர் யாருன்னு கேட்டீங்கன்னா சூரியன் வந்து 12 பாவத்துல மரணகாரக ஸ்தானம் அமர்ந்து இருக்கும் பொழுது அந்த நிலை என்ன ஆகும் உங்களுக்கு, அப்ப அதனுடைய பிரச்சனைகளை அவர் காட்டிட்டாரு. 2, உங்களுக்கு மார்ஸும் ராகுவுடைய தசை நடக்குது. மார்ஸும் ராகுவும் சேர்ந்து நடக்கும் பொழுது உங்களுக்கு அதற்கான அமைப்பு கொடுப்பது சுக்கரன் கிட்ட போய் பலனை வைப்பாரு. சுக்கரன் 2 பாவம், 2 பாவமே உங்களுக்கு தொழில் பாவம். அந்த தொழில் பாவத்தை குரு பகவான் வந்து மிக மோசமாக இருக்கக்கூடிய குரு பகவான் என்ன பண்றாரு அதை போய் பார்க்கிறாரு. அப்படி பார்க்கும் பொழுது லோன் இல்லைன்னா வழக்கு இல்லைன்னா நிறைய பிரச்சனைகள் வாழ்க்கையில ட்ரபிள்ஸ் ஏகப்பட்ட ட்ரபிள்ஸ் டெப்ஸ் எல்லாம் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இந்த டைம்ல வந்து இந்த பணம் ரிலேட்டடாக மேட்டர்ஸ்லயோ இதுலயோ இறங்கக்கூடாது, இறங்கிச்சுன்னா லாஸ் வந்துடும் அப்படின்ட்டாங்க. ஏன்னா சுக்கரன் தான் இப்ப கொடுத்துட்டு இருக்காரு பலனை. அப்படி சுக்கரன் கொடுக்கும் போது 12 பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் என்னத்தை கொடுப்பாருன்னு கேட்டீங்கன்னா லாஸை கொடுத்துருவார், பேங்க் பேலன்ஸ்ல கை வச்சிருக்காரு. அப்ப நம்ம கண்டிப்பாக அதை காத்துக்கிட்டு இருக்கணும். 21/1/2021 வரைக்கும் பலன் அதுவாய்த்தான் இருக்கும். அதுக்கப்புறம் இதற்கு முன்னாடி அதற்கான நிவாரணம் செய்து கொண்டால் இந்த ஜாதகருக்கு அதற்கான பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து உங்களுக்கு அதற்கான நல்ல பலன்களை எல்லாம் அனுபவிக்க முடியும். ஓகேவா, நன்றி, வணக்கம். அடுத்தது லதா அனந்தமணி அப்படிங்கிற அவங்க வந்து அவங்களுடைய பேத்தி நினைக்கிறேன் அவங்களுக்கு வேண்டி கேட்டிருக்காங்க. அவங்களுடைய ஜாதகம் வந்து எடுத்துட்டு இன்னைக்கு இந்த வீடியோ கொடுக்குறேன். நிறைய ஜாதகம் எடுத்தாச்சு. 16 செப்டம்பர் 1999 13:36 கொடுத்தீங்க. உங்களுடைய ஜாதகத்துல வந்து தனுசு லக்னமும் விருச்சக ராசி, சந்திரன் வந்து விருச்சக ராசி, அனுராதா நட்சத்திரத்துல பிறந்த ஒரு லேடி அப்ப அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ப உங்களுடைய ஜாதகத்திலையும் உங்களுடைய கொஸ்டின் என்னங்கிறது கேட்கல. அப்படி கேட்காத பட்சத்துல நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத பார்ப்போம் முதல்ல. அப்படி இல்லாத பட்சத்துல உங்களுக்கு அதற்கான இதை கொடுத்துருவோம். அப்ப உங்களுடைய பிறந்த டைம் வந்து உங்களுடைய பொண்ணு அந்த பேத்தி பிறந்த டைமோ இல்ல பொண்ணோ யாருன்னு தெரியல, பிறந்த திதி வந்து சப்தமி திதியில பிறந்திருக்காங்க. அப்படி சப்தமி திதியில பிறக்கும் பொழுது சனி பகவானே வந்து அவருடைய
நிலைமைக்கெல்லாம் காரணம் அவர் எங்க இருப்பாருன்னா ஐந்தாவது பாவத்தில் இருக்காங்க, இவங்களுடைய ரெட்ரோகிரேட் பொசிஷன்ல, அதுவும் மறைந்து காணப்படுகிறார் சனி பகவான். அப்ப முதல் பிரச்சனை வந்து இந்த ஜாதகத்திற்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, உடனே வந்து ஐந்தாம் பாவம் அப்படிங்கிற அந்த பாவத்துல கொஞ்சம் ரெக்டிஃபை பண்ணிக்கணும். ஒண்ணு, இந்த ஐந்தாம் பாவம் அப்படிங்கிறது தான் தன்னுடைய புத்திரன் புத்திரன் காதல் இது போன்ற விஷயங்கள் பிளஸ் எஜுகேஷன் இது எல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பாவம். ரெண்டாவது அந்த பாவத்திலேயே வந்து ஜூபிட்டர் குரு பகவானும் அதே பாவத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்ப அந்த எஜுகேஷன்லயும் சில ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் காட்டுது. அப்ப லக்னாதிபதியும் அதுவே ஜூபிட்டரே குருவே தான் லக்னாதிபதி கூட. அப்ப இந்த லக்னாதிபதியும் ஜூபிட்டரும் சனி பகவானும் சேர்ந்து ஐந்தாம் பாவத்துல உட்கார்ந்துருப்பது அதற்கான அதாவது எஜுகேஷன் ரிலேட்டடான ஃபுல் பல ஃபுல் இதை வந்து வீரியத்தையும் கொடுப்பதற்கான அமைப்பு இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதற்கு சில நிவர்த்திகள் செய்து கொள்ள வேண்டும். ஒன்று. ரெண்டாவது, உங்களுடைய பெண்ணுக்கும் அதே மாதிரி மூன்று கிரகங்கள் பிரச்சனை கிரகங்கள் இருக்கும் இல்லையா, ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ உங்களுடைய அவங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்கக்கூடிய மூன்று கிரகங்கள் சுக்கிரன் 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 எங்க இருக்காருன்னு கேட்டீங்கன்னா எட்டாம் பாவத்துல இருக்காரு, உங்களுடைய எட்டாம் பாவம். அப்ப எட்டாம் பாவத்துல சுக்கிரன், சனி பகவான் அடுத்த ஐந்தாவது பாவத்துல சனி பகவான், அடுத்து ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கெல்லாம் காரகர் வந்து இன்னொருத்தர் மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு காரணம் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஜாதகருக்கு வந்து சூரியன் இருக்காரு. சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய ராஜா. இப்ப அவங்களுடைய ராஜாவே ஏதோ ஒரு பிரச்சனையில வந்து திருமணத்திற்கு திருமணத்தினுடைய லக்னமும் அதே லக்னமாக இருக்கும், அவருடைய இமேஜுக்கான கிரகமும் அங்கே இருப்பதனாலேயும் அவருக்கு வந்து திருமணம் அப்படிங்கு வரும் பொழுது திருமணத்திற்கான அவருடைய தாட்ஸும் திருமண மேடைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த இதுவும் வந்து ஏதோ ஒரு வகையில பிரச்சனையாக இருக்கிறது. இன்னொன்று, இந்த ஜாதகிக்கு வந்து அவருடைய தந்தையாருக்கு ஏதோ ஒரு வகையாக பிரச்சனை இருக்கக்கூடும் என்பது ஜாதகர் ரீதியாக சொல்லுகிறோம். அது என்னங்கிறது நீங்க சொல்லுங்க. அது இருக்குங்கிறது காமிக்குது. அப்படி இருக்குங்கிறது காமிக்கும் போது அந்த தந்தையாருக்கும் இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டும். ரெண்டாவது, ராணி வந்து ராஜால இருந்து பன்னெண்டாவது பாவத்துல இருக்கிறதுனால இவங்களுக்கு வந்து ஃபாரின் போக வேண்டும் இல்லைன்னா ஃபாரினர்ஸ் இல்லைன்னா ஃபாரினுக்கு போக வேண்டும் என்பதெல்லாம் ஆசை இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். ரெண்டாவது, நான் சொன்ன மாதிரி தந்தையார் இருக்காரு இல்லையா, அந்த தந்தையார்கிட்ட என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பாருங்க. அது ஏதோ ஒரு வகையில திருமணத்திற்கு முன்பாக இந்த பொண்ணுக்கு வந்து சில இது வந்து காணப்படுகிறது. ஏன்னா ஒன்பதாவது பாவத்துல தான் அந்த சூரியன் பகவான் வந்து உட்கார்ந்துருக்காரு, அதே பாவத்துல தான் அவங்களுக்கு வந்து திருமணத்திற்கான லக்னம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி கொடுக்கும் பொழுது அந்த இடத்துலயே சூரிய பகவான் வந்து பிரச்சனையாக இருக்கிறார் இல்லையா, பிறக்கிற டைம்லயே வந்து அவர் பிரச்சனையாக இருக்கும் பொழுது அது என்னங்கிறத பார்த்து ரெடி பண்ணணும். இப்போதைக்கு நீங்க ஒன்பதாவது பாவத்துல இருக்கக்கூடிய அந்த அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அவங்களுடைய தர்மத்திற்கு ஏதாவது, அவங்களுடைய ரிலிஜன், அவங்களுடைய பழக்க வழக்கங்கள், அதாவது கடவுள் நம்பிக்கை, அவங்களுடைய ஏதாவது ஒன்று கடவுள் நம்பிக்கை இல்லைன்னா அவங்களுடைய ரிலிஜன் சம்பந்தமான அவர்களுடைய சிந்தனை இல்லைன்னா அவர்களுடைய தந்தையார் அவர்களுடைய பாட்டனார் இவங்க மூலியமாக வரக்கூடிய பிரச்சனைகள் ஏதாவது இருக்கான்னு இந்த ஜாதகத்துக்கு பார்த்து கொள்ளுங்க. ஏன்னா பார்த்துக்கிட்டீங்கன்னா தான் நம்ம முன்னாடியே ரெக்டிஃபை பண்ண முடியும். ஏன்னா திருமணத்திற்கான மேடை இருக்கக்கூடிய இடமும் அதே சிம்மம் தான். அப்ப அந்த சிம்மத்திற்கு அந்த மேடை அமைக்கப்பட்டிருக்கும் பொழுது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது, சப்தமி திதியில பிறக்கும் பொழுது சூரிய சனி பகவான் சப்தமியில இருக்காரு இல்லையா, அதை எடுக்கும் பொழுது அந்த ஜாதகருக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல சம் இது இருக்குங்கிறத காட்டுது. அப்போ அதையும் நம்ம வந்து முன்னாடியே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கணும். என்னங்கிறத அது முன்னாடியே நம்ம ரெக்டிஃபை பண்ணி வச்சாதான் நமக்கு அது நல்லது. புரியுதுங்களா? அப்ப அந்த திருமணத்திற்கான வரக்கூடிய அந்த திருமணம் அப்படிங்கிற அந்த டைம் வருது இல்லையா அவங்களுக்கு, அந்த திருமணம் வரும் பொழுது அதற்கான முன்பாக நம்ம இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். ரெண்டாவது, இந்த ஒன்பதாவது பாவம் அப்படிங்கிற அந்த பாவத்திலையும் நான் சொன்ன மாதிரி அவங்களுடைய தந்தையார் அவங்களுடைய பார்ட்னர் அவங்களுடைய ரிலிஜியஸ் கான்செப்ட்ஸ் அவங்களுடைய கடவுள் நம்பிக்கை இந்த மாதிரி ஏரியால வந்து கொஞ்சம் நல்ல நிதானமாக அந்த பெண்ணை வந்து போவது நல்லது. ரெண்டாவது, ஹையர் எஜுகேஷன் அதே ஒன்பதாவது பாவம் தான். இந்த ஹையர் எஜுகேஷன் போகும் பொழுது அந்த பாவத்திலையும் வந்து சூரிய பகவான் உட்கார்ந்துருக்காரு, அவர் தான் பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப முக்கியமான காரகராக இருக்கிறார். அப்போ அதையெல்லாம் நம்ம என்னங்கிறது பார்த்து செய்ய வேண்டும். ரெண்டாவது, இப்ப தசை என்ன நடக்குது அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்குரியுடைய தசை நடக்குது. மெர்குரி யாரு அவங்களுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெர்குரி தான் அவருடைய தாரம், தாரத்தினுடைய கிரகம். அப்ப மெர்குரியே தான் தாரம்,
அப்படிங்கும்போது மெர்குரி வந்து இந்த இடத்துல தாரத்தை கொண்டு, அதாவது திருமணத்தை கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து இந்த புதன் வந்து புதனுடைய எந்த அந்தரம் நடக்குது அப்படின்னா சனி பகவானுடைய அந்தரம் நடக்குது. அப்போ சனி பகவானுடைய அந்தரம் நடக்கும்போது அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா 6-8 காம்பினேஷன்ல இருக்காங்க. இந்த தசை நடக்கக்கூடிய இந்த தசைநாதனம் சனி பகவான் என்று சொல்லக்கூடிய அந்தரநாதனம் ரெண்டு பேரும் இந்த நிலைமையில் இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் ரிலேஷன்ஷிப் மூலியமாக சம் இஷ்யூஸ் கொண்டு வருவாங்க. திருமணத்திற்கு வரக்கூடிய அந்த பையன், திருமண பந்தம் என்று சொல்லக்கூடிய வரக்கூடிய பையனையும் கொண்டு வந்து ஏதோ ஒரு வகையில எரராக கொண்டு வந்து நிறுத்துவாங்க. அதை கொஞ்சம் பார்த்துட்டு அது என்ன ஏதென்று செய்ய வேண்டும், அந்த விஷயத்து வரும் பொழுது நம்மளுடைய தர்மம், அதாவது நம்ம 9வது பாவம்ங்கிறது நம்ம பெண்ணை சம்பந்தித்து முக்கியமான பாவம், ஏன்னா அதுதான் தர்ம பாவம். அந்த பாவத்துல அவர்களுடைய தந்தையாருக்கும் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையாக பிரச்சனைகள் வருகிறது. அதே மாதிரி மேரேஜ் ரிலேட்டட் மேட்டர்ஸ்லயும் சில குவஸ்டின்ஸ் எல்லாம் வருகிறது. இப்போ அதையெல்லாம் நம்ம வர என்னங்கிறது நம்ம டீட்டெயிலா போய் ஜாதகத்தை அனலைஸ் பண்ணி கரெக்டாக ஏதாவது ரெமெடி செய்ய வேண்டுமா என்ன ஏதுன்னு பார்த்து செய்ய வேண்டும். ஏன்னா சூரியன் தான் அங்க வந்து கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்க இல்லையா 9வது பாவத்துல, அதனால சொல்றேன் சரியா. அப்ப அதுக்கெல்லாம் பதில் போடுங்க. உங்களுக்கு பதில் போடுவதற்கு ஸ்ட்ரைட்டாக கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுவதற்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா நீங்க guruastro20@gmail.com என்னை தொடர்பு கொண்டு உங்களுடைய, நான் இப்போ வீடியோ போட்டதுக்கு பிறகு உங்களுடைய கருத்தை சொல்லலாம் நீங்க. அதர்வைஸ் பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு வந்து ஸ்ட்ரென்த்னு பாத்தீங்கன்னா நிறைய நல்ல ஸ்ட்ரென்த் எல்லாம் இருக்குது. அதாவது யோகங்கள் நிறைய இருக்குது, விமல யோகம் எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்கு. ஆனா இப்ப நடந்துகிட்டு இருக்கிற அந்த தசை இருக்கு இல்லையா, அதுக்கு அந்த தசையில நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால எவ்வளவு நம்மளால பெஸ்ட் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எப்பவுமே ஒரு ஆளுக்கு வந்து அதுதான் இம்பார்ட்டன்ட். இந்த தசையில நம்ம என்ன செய்ய போறோம், நம்மளுடைய குறிக்கோள் என்ன, நம்ம வாழ்க்கையில நம்ம நல்ல நிலைமையில இருக்க முடியுமா, அப்படி இல்லாத போது அதை எப்படி நம்ம ஜோதிட ரீதியாக நம்ம எப்படி அதை பார்த்து நம்மளே நம்மளுக்கு ரெடியாகவே நம்ம காத்துக்கொள்ள முடியும் என்பதை பார்க்க வேண்டும். ரெண்டாவது இந்த பொண்ணுக்கு வந்து நிறைய ஈகோஸ் நிறைய இருக்கும். அப்ப இந்த ஈகோவை தான் நம்ம விட்டு கொடுக்கணும். திருமணத்திற்கு நிறைய ஈகோ வச்சுட்டு இருந்தா திருமணம் பண்ண முடியாது. ஏன்னா திருமணத்திற்கு வேண்டிய முக்கியமான இதே வந்து ஈகோவை கம்ப்ளீட்டா ஜீரோ பண்ணிட்டு தான் திருமணம் பண்ணிக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஏன்னா திருமணத்துக்கும் ஈகோக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஈகோ எல்லாம் நம்ம நான் பிடிச்சதுக்கு 3 கால் அப்படின்னு உட்கார்ந்துருந்தா திருமணம் நடக்க முடியாது. திருமணத்துக்கு வேண்டிய மிக முக்கியமான இது என்னன்னு கேட்டும் பொழுது பிரம்மா என்ன சொன்னார் அப்படின்னா, மனிதனுக்கான ஒரு பிரச்சனையே வந்து தன்னை தனக்கு இருக்கிற ப்ரொசஷன்ஸை யாருக்கும் விட்டு கொடுக்காமல் இருப்பதுதான் அவருடைய மிக முக்கியமான இருக்கக்கூடிய பிரச்சனைன்னாரு மனுஷனுக்கு. யாரு? பிரம்மா சொன்னார் அன்னைக்கு தத்தத்ரியா. அப்ப அந்த தத்தத்ரியா என்ன சொன்னார் அப்படின்னா, மனுஷ பிறவிகளுக்கெல்லாம் நீங்க கொடுக்காமல் வாழ்கிறீர்கள், யாருக்குமே இன்னொன்னு ப்ரொசஷனை இன்னொருத்தனுக்கு கொடுக்கறதே இல்லை, தன்னைத்தானே வரதெல்லாம் வாங்கி பாக்கெட்ல போடுறதுனால மனிதன் குலத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு பாடம் கற்றுக்கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னா, தன்னுடைய ஈகோவை கம்ப்ளீட்டாக ஜீரோவாக கொண்டு வந்து திருமணம் என்பது ஒரே ஒரு பந்தத்துல தான் அந்த ஜீரோவை செய்ய முடியும். அது எப்படி செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்னியாதானத்து மூலியமா செய்யணும்னு சொல்லிட்டா அன்னைக்கே வந்து ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் ஒரு ஆணும் பெண்ணும் திருமணம் என்று வரக்கூடிய அந்த பந்தத்துக்கு வரும் பொழுது தன்னையுடைய பாடியை இன்னொருத்தருக்கு அர்ப்பணிக்கும் பொழுதுதான் மிகப்பெரிய தானமாக அது கன்சிடர் செய்யப்படுகிறது. அப்பதான் வந்து திருமணத்திற்கு வேண்டிய அந்த தயா வருது. மனுஷனுக்கு தயா தான் இல்லையே. அப்ப அந்த தயா வர வேண்டும் என்றால் இந்த திருமணம் என்கிற பந்தத்துக்கு அந்த தயாவை கொண்டு போக வேண்டும். இந்த பெண்ணுக்கு வந்து அந்த ஈகோ அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, ரொம்ப அதிகமாக இருக்கு, அதுவே பயங்கரமா பாதிக்க வேற செஞ்சதுனால அந்த ஈகோவை கொஞ்சம் ஏதாவது ரிப்பேர் பண்ணி சரி பண்ணணும் முதல்ல, சரியா. அது பண்ணினா தான் நமக்கு வந்து அது என்னன்னு பார்த்து அதை ரெக்டிஃபை பண்ணும். ஏன்னா சூரியன் வந்து 9வது பாவத்துல இருக்கு இல்லையா, அப்ப அவங்களுடைய லீனியேஜ், அவங்களுடைய தந்தையார், அவங்களுடைய ரிலிஜியஸ் ப்ராக்டிஸ், அவங்களுடைய தர்மா, இதெல்லாம் வந்து பிரச்சனைக்கு அவங்க ஏதோ ஒரு வகையில ஒரு க்வெஸ்சன் மார்க் வைக்கிறாங்க. அப்போ அது என்னங்கிறத பார்த்து அதை நிவர்த்தி செய்து கொள்ள வேண்டும். ஓகேவா? இன்னைக்கு மிக்க வாரம் எல்லாருடைய ஜாதகத்தையும் பார்க்க முடிஞ்சது. கொஞ்சம் நிறைய பேர்த்துடைய ஜாதக க்வெஸ்சன்ஸ் வந்து இன்னும் என்னால ரிப்ளை பண்ண முடியல இன்னைக்கு, பிகாஸ் டைம் இல்லை. அப்போ அதையெல்லாம் வந்து இன்னொரு நாள் வந்து நான் கண்டிப்பாக எடுக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்து. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் யாராக இருந்தாங்களோ அவங்க கூட அவங்களுக்கும் இந்த உங்களுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய ஜோதிட பலன் வந்து மற்றவங்களுக்கும் எங்களுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கள் வந்து பஞ்சாங்க முறையாக சொல்லக்கூடிய ஜோதிடனால மிக அருமையாகவும் பெர்ஃபெக்டாகவும் இருக்கும் என்பது தான் எங்களுக்கு அனுபவபூர்வமாக கிடைத்துக்கிட்டு இருக்கிற ஃபீட்பேக். அப்போ உங்களுக்கும் இதே மாதிரி என்னுடைய ஜோதிடர் சொல்லக்கூடிய பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் எங்களுடைய சேனலை ரெக்கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.
நாங்கள் வந்து கரெக்டாக உங்களுடைய பாதையை வந்து வழி நடத்தக்கூடிய ஒரு அருமையான ஒரு பாதையை நாங்கள் செய்து கொடுப்போம், எல்லாருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி கடவுளை பிரார்த்தித்து கொண்டு ஒவ்வொரு மனிதருக்கும் நல்லதே நடக்கட்டும் அப்படிங்கிறது பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ஓகேவா, நன்றி, வணக்கம்.